சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு, ஒரு சோகமான விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம். அது சோகமான விஷயம் அது ரெண்டாவது கேட்போம், ஃபஸ்ட்டு சந்தோஷமான விஷயம் தான் சொல்லணும். சந்தோஷமான விஷயம்னா ஒரு ஒருத்த ஒரு வீடியோ போட்டேன், எப்படியும் ஒரு அஞ்சூறு வீஸோ நூறு வீஸோ ஏதாவது வரும்னு நினச்சேன். பார்த்தா 700 வியூஸ் போய் அப்படியே போயிட்டே இருக்கு. சரி ஓகே, அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான், என்ன தெரிஞ்சால் ஒன்றுக்கே போயிருன்னு நினைக்கிறேன். செகண்ட் சோகமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, வீடியோ பார்க்குறதுல 50% தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, மீதி 50% சப்ஸ்கிரைபே பண்ணலை. நான் சொல்லலப்பா, யூடியூப்காரன் சொல்கிறேன், உள்ளே போய் யூடியூப்பில் போய் யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், சேனலில் மானிட்டேஷன் உள்ளாடி போய் பார்த்தா அது காமிக்க போகுது. 50% தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, மீதி 50% சப்ஸ்கிரைபே பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம், எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் விநாயகர் ரெஸ்டாரண்ட். சரி ஓகே, நம்ம மெனு கார்டெலாம் எடுத்து படித்தாச்சு. சரி ஓகே, நம்ம பார்த்துருக்கோம் அது ஐட்டம் நிறைய ஐட்டம் கொடுக்குறாங்க பாருங்க, அரபி ஐட்டம், சைனீஸ் ஐட்டம், இந்தியன் ஐட்டம் எல்லாம் கொடுக்குறாங்க. சரி, இதில் நம்ம மேக்ஸிமம் இதில் நம்ம பீஸா இருக்குது, பீஸாவே வெஜ் பீஸா, சீஸ் பீஸா, சிக்கன் பீஸா, அப்படி கொஞ்சம் ஒரு வெரைட்டியில் ஒரு 10 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பரோட்டா, வெஜ் வீட் பரோட்டா அப்படி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஒரு ஐட்டம். கொத்து பரோட்டா, கிளி பரோட்டா இருக்குது, ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா கொஞ்சம் லேட்டாக ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், 6:00 அந்த டைமில் ரெடி பண்ணுவாங்க. இங்கே இந்த கடைக்கு கரெக்டாக வந்தால் கண்டிப்பாக கிளி பரோட்டா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு என் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் பிரியாணி ஐட்டம்ஸ்லேயும் ஒரு 10-15 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துருக்காங்க. வெஜ் பிரியாணி பிரியாண்டி, யாரோ நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா, வெஜ்ஜில் வெஜ் குருமா இருக்குது, கோபி மஞ்சீரியன் கொடுத்துருக்காங்க. சிக்கன் ஐட்டம்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கு பிடிச்சதே சிக்கன் ஐட்டம் தான், அது கேட்டிங்கன்னா ஒரு 20-30 ஐட்டம் கொடுத்துருக்காங்கப்பா. அதில் கண்டிப்பாக நம்ம ஒரு 2வது டேஸ்ட் பண்ண போகிறோம், பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. ஜூஸ் ஐட்டம்ஸும் ஒரு 20 பீஃப் ஐட்டம் கொடுத்துருக்காங்க, மட்டன் கூட கொடுத்துருக்காங்கப்பா. ரொம்ப அழகாக இருக்கும் மெருங்காடு. நம்ம ஃபுட்டு நம்ம இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கோம், ஒரு 4 ஐட்டம்ஸ் 4 இல்லை ஒரு 5 ஐட்டம் தப்பு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஒரு 6 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த 6 ஐட்டம்ஸும் வரட்டும். வந்துட்டு கடை இவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஃபுட்டும் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு நம்ம அடுத்தது மேக்கிங் வீடியோ பாருங்கள். நம்ம கேமராமேன் அவரோட அசத்தலான சாப்பிட்டு எடுக்க போகிறாரு. அசத்தரான சாட்டம் நம்ம ஒரு கேமராமேன் தான் எடுத்த, நானும் அசத்தரான சாட் எடுப்பேன், நான் யாருமே அசத்தரான சாட் சொல்ல மாட்டீங்க. சரி, நம்ம கேமராமேன் போறாரு, அசத்தரான சாட் எடுக்கிறாரு, அவரோட அசத்தரான சாட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல டைப் பண்ணி விடுங்க சார். சரியா, அதுக்கப்புறம் சரி, இதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சது என்னன்னா, பீஃப் பீஸா கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த பீஃப் பீஸா வந்து நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. சிக்கன் பீஸா கேள்விப்பட்டிருக்கேன், வெஜ் பீஸா கேட்டேன், பீஃப் பீஸா சாப்பிட்டதில்லை. ஆனால் அது சாப்பிட முடியுமான்னு தெரியல, இன்னொரு கண்டிப்பாக சாப்பிடும். சரி அவங்க, நம்ம நம்ம கேமராமேன் கூட நம்ம ஃபுட் மேக்கிங் வீடியோக்கு போகலாம், அவரோட அசத்தில் நான் சாப்பிட்டு எடுத்துக்கலாம். இன்டோர் பார்த்தீங்க, உள்ளாடி எல்லாம் அழகாக இருந்துச்சு, துபாய் அந்த மாடலில் இருந்துச்சு. சரி எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால்
அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. லைட்டிங் அந்த இது இது வெளியே வந்து பாருங்களேன், வெளியே பாருங்களேன் எப்படி இருக்கணும். நம்ம நேச்சுரலோட சும்மா அந்த மூங்கில் மாதிரி இந்த இந்த இதில் எடுக்கலாம், நம்ம இந்த சரௌண்டிங்கில் எடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லி தான் சரி இதில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். சரி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம், நம்ம ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவோம், சூப்பு அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் கொடுத்துருவோம். என்னென்னு வீடியோ அவங்க ஆர்டர் கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டாக வந்து நமக்கு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பு கொடுத்துருக்காங்க. என்ன சூப்புன்னா இந்த ஆட்டுக்கால் சூப்புன்னு நினைக்கிறேன், சூப்பு கொடுக்குறாங்க. இது நம்ம எவ்வளோ குடிக்கமோ அவ்வளோத்து நமக்கு வந்து வேறு பசிச்சுட்டே இருக்கும், நல்லா பசிச்சுட்டே இருக்கும், நிறைய சாப்பிடலாம். இந்த மாதிரி இப்போ எப்படி இருக்கு, சூடாக இருக்குது, வாசம் நல்ல மிளகா பொடி பண்ணுறாங்க, மல்லிக்கீரை அந்த நெய் அதோட ஸ்மெல் எப்படி வருது, ரொம்ப காரமும் இல்லை உப்பும் இல்லை, கரெக்டான அளவில் இருக்குது. இந்த ஃபுல்லாகவே அந்த ஆட்டோட கால் மட்டும் போட்டுப்பாங்க. நெய் பீஸ் இருக்குது, நெய் பீஸ் பாருங்களேன் நல்லா திக்காக போட்டிருக்காங்க, மல்லிக்கீரை கூட போட்டிருக்காங்க, இது அப்படியே கூட போட்டிருக்கோம். தொண்டில் ஒரு நேரம் அப்படியே எப்படி சொல்கிறது ஜெல்லி போட்டால் எப்படி அப்படி வலிக்கிட்டு போய் இப்படி பண்ணுங்க. என்னத்தனமாக இதுக்கு தந்துருக்காங்கன்னா கிளி பரோட்டா. நிறைய நாள் நிறைய ஃபுட் ரிவியூலாம் பார்த்துருக்கேன், டேன் ப்ரோ ரிவியூலாம் பார்த்துருக்கேன், அதுலேயும் இதுக்கு சொல்லுவார் இதை இதை ஒரு நாளாவது சாப்பிட்டு வாக்கணுமே சாப்பிட்டு வாக்க நம்ம இடத்துல தான் கிடையாது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இங்கே இருக்குது கிளி பரோட்டா. என்ன பண்ணுவேங்கன்னா இதை போட்டா வச்சுருக்காங்க, உள்ள பீஃப் எல்லாம் வச்சுருக்காங்க, ரெண்டு போட்டா வச்சுருக்காங்க, உள்ள பீஃப் எல்லாம் சூடாக இருக்குது. ஓ நல்லா ஹீட்டாக இருக்குது, கை வச்சு தான் சாப்பிடுவேன் சூடு. பார்த்தீங்கன்னா எக் கொடுத்துருக்காங்க, எக்கு ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பீஃப் கொடுத்துருக்காங்க, பீஃப் குழம்பு தான் ஊற்றிருக்கணுங்கிற சூடாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஃபுட் ரிவ்யூ எடுக்க வரேன் சொல்லி நான் கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட, உங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் மெனு இது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு மெனு கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரில எனக்கு, நான் இதோட இதை பார்த்தது கூட இல்லை. கேமராமேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்தேன். என்ன தெரில மேலே பீட்ஸா கொடுக்குற அந்த மாவு மாதிரி கொடுத்துருக்காங்க, உடச்சு பார்ப்பேன். பீட்ஸா கூட அந்த மாவு போல தான் இருக்கு. உள்ளாடி பார்த்தீங்கன்னா பீட்ஸா கொடுத்துருக்க மாதிரியே பீஃப் எல்லாம் உள்ளாடி கொடுத்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. ஏதோ பாருங்க இதுலேயுமே எல்லாம் மிக்ஸ், பீஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. என்னென்னு தெரியல, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸ்பூனில் வந்து வர மாட்டேங்குது. சரி ஓகே சாப்பிட்டு வாங்க சொல்லலாம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஒருக்கா ஒன்ஸ் மோர் இதை பார்த்தோன்னே என்ன நிறைய சாப்பிட போகுது, சூப் பிடிக்கும். சாப்பிட போகிறேன், சூடாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு புரோட்டா மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், புரோட்டா மட்டும் இந்த சூப்பர் உள்ள நெய் எல்லாம் நம்ம வாயிலே படிஞ்சிருக்கு போல. சரி ஓகே நம்ம புரோட்டா மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். பேர் கொஞ்சம் அது புரோட்டா எப்படி இருக்குன்னு பாருங்களேன், இந்த குழம்பெல்லாம் ஊற்றி அது வந்து நைஸாக இருக்குது, அப்புறம் ஜெல்லி மாதிரியே இருக்குது பாருங்களேன். அது பாட்டு கிழிஞ்சு ஒரு புரோட்டானா இப்படி வரவே செய்யாது. அந்த சால்னா எல்லாம் ஊற்றிருக்காங்க, பீஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் அதோட அந்த ஃப்ளேவர் வேறு, பீஃபோட அந்த டேஸ்ட்டு, அந்த காரம், எக்கோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து அதில் அதில் டிஃப்ரெண்டாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் இது வாங்கினீங்கன்னா கூட சைடுக்கு எதுவுமே தேவையில்லை, இது அப்படியே சாப்பிடலாம். அந்த மாதிரி இவ்வளோ முன்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பீஃபு எக்கெல்லாம் கொடுத்துருங்க, அதை அதை வச்சு டேஸ்ட் பண்ணுறது எக்கு. எக் எப்படின்னா கலக்கி கலக்கி மாதிரி இருக்குது, பீஃபோட வச்சு சாப்பிட வைப்போம். பீஃபெல்லாம் பெரிய பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது.
ரோட்டா நம்ம சாப்பிட்டு வா போச்சு. நல்லா இருக்கு. எப்படி சாப்பிடணும்? நீங்கள் வந்து வீட்டில் ஒரு புரோட்டா வாங்கி பீஃப் குழம்பு ஊற்றி அது கூட எக்கும் அப்படி எப்படி இருப்பாங்க அதை மிக்ஸ் பண்ணி அதை கிண்டுவாங்க, அந்த கிண்டி அதையும் தூக்கி போட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ப்ளேவில் இருக்கும். நல்லா இருக்கணும், புது புதுசாக இருக்குது. கூட கூடவே புள்ளி தக்காளியெல்லாம் போட்டுருவாங்க. நல்லாயிருக்கும். கேட்டப்போ இது ஏதோ பீஸா மாவு கூட கொடுத்துருந்தாங்க, நம்ம இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும் போல, கை வச்சு சாப்பிட முடியாது போல. சரி, இதை சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சமாக அப்படி எடுத்துப்போம். இது கூடமே புரோட்டா போட்டிருக்காங்க நினைக்கிறேன். புரோட்டா போட்டிருக்காங்க சுஜோ. சரி, இது கூட புரோட்டா போட்டிருக்காங்க. புரோட்டா, பீஃபு, குடமிளகா, தக்காளி, உள்ளி எல்லாம் போட்டிருக்காங்க. இது சாப்பிட்டு வாப்போம் எப்படி இருக்கேன். இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கோங்க. ஏதோ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது அதில் டேஸ்ட்டு. அந்த பீட்ஸ் ஒரு பீட்ஸ் அப்படி ஒரு பீஃப் பீட்ஸாவாக இருந்தால் எப்படி சாப்பிடும் அந்த டேஸ்ட், அந்த டேஸ்ட்டில் கரெக்டாக இருக்கும். வேறு மாதிரி இதை பாருங்களேன். வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட சாப்பிடுவோம். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. தர மாட்டேங்குது, அதான் பெரிய சிக்கலாக இருக்குது. இது எடுக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல. ஓகே, ஸ்டார்ட் ஆகும். நம்ம டேஸ்ட்டுப்பா. காரத்துக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எரிப்பு காரம் எனக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இங்கே வந்தால் நான் ஒன்றே ஒன்று சாப்பிட கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த கிளி புரோட்டா இந்த ஸ்பெஷல் ஒன்று கிடைக்குமா தெரில, இது எனக்காண்டி ஸ்பெஷலாக பண்ணதான்னு தெரில. நான் கேட்டு கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். கிளி புரோட்டா வந்து அந்த கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பெஷல் ஐட்டம் நீங்கள் வந்து கேளுங்க. ஃபுட்டி ஜாக் சேனல் வந்து நான் வந்திருக்கேன் பார்த்துட்டு, எனக்கு அந்த ஸ்பெஷல் ஐட்டம் அவங்க சாப்பிட்டது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பேசணும், வேறு என்ன சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணுது. இது முடித்த அப்புறமா நம்ம வந்து உள்ளாடி ஒரு ரூம் பஸ்ஸில் பார்த்தோம்ல, அங்கே போயிட்டு கொஞ்சம் பரவி செய்யுங்க. ஏன்னா நம்ம அங்கே ஃபுட்டு எடுக்காதனால உள்ளாடி போய் கொஞ்சம் பேச போகிறோம். அதை பேசிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் போய். சரியா, ஒரே ஒரு விஷயம் மட்டும், இது இவங்க பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த ஸ்பெஷலிட்டியோட நேம் எனக்கு தெரில, அதனால தான் ஏதோ சொல்லி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணேன். இது இந்த இதுக்கோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, கமெண்ட் பண்ணி எனக்கு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் அதுக்கு நேமை எனக்கு மென்ஷன் பண்ணி எனக்கு ஸ்டோரி ஏதாவது போடுங்க, நான் கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பாருங்க. ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு, வேறு ரொம்ப ஆயிடுச்சு. எல்லாமே சாப்பிட்ணும், வேஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க, எல்லாமே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃபுட்டு டெலி ஹோம் டெலிவரி வேற பண்ணுறாங்க. எப்படி எந்த மாதிரினா 7 கிலோமீட்டர்ஸ் அந்த பருக்கு கொடுக்குறாங்க. டெலிவரி சார்ஜ் இருக்காங்க, எல்லாம் டெலிவரி சார்ஜ் கண்டிப்பாக இருக்கணும். 50 ருபீஸாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ மொபைல் நம்ம இது வந்து மொபைல்லேயே கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னு எந்த மாதிரினா ப்ளே ஸ்டோரில் அடுக்கலை அப்படி ஃபுட் ஆர்டர் டெலிவரி அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் வழியாகவே நாங்கள் நீங்கள் வந்து உள்ளாடி போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு எப்படி அந்த ப்ரொசீஜர் காட்டலாம் நினைக்கிறாங்க. நெட்வொர்க் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அந்த ஆப்பு நம்ம அடுக்கலை நினச்சா போகும், அதில் போய் நீங்கள் ஃபுட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன இப்போ நமக்கு டைமில் கிடைக்கும் எல்லாமே அதை கொடுத்துருப்பாங்க. அது ஒரு 4 இதோட பிரான்ச்சஸ் இதோட கொடுத்துருக்காங்கன்னு. அந்த 4லேயும் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே ஃபோன்பே, கூகுள் பே என்னென்ன இருக்குது, நீங்கள் மொபைல் வழியாகவே மொபைல் பேங்கிங் வச்சுருந்தாலே ஈஸியாக கொடுத்துடலாம். காசு கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை.
அதுக்கப்புறம் இந்த டைமில் நான் ஒரு ரெண்டு மூணு பேர் டேக் பண்ணணும், அதை டேங் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் எனக்கு நான் தொடங்கணும்னு ஒரு இன்ஸ்பயர் ஒரு ஆளை பற்றியிருந்தது தான், அது என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டாக எல்லாமே அவன் தான். அவன் தான் ஜோபி, நான் அதுக்காக டேங் பண்ணணும் அவன் சொல்லாத நான் இதோட பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு ஒரு இன்னொரு ஆள், இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் அவரை பற்றி சொல்லணும்னா, எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய வாழ்க்கையில் நிறைய லைஃப்பில் நிறைய பேர் வருவாங்க. அவங்க எப்படின்னா சிலவங்க எப்படின்னா பாசிட்டிவ் மட்டுமே சொல்லுவாங்க, நல்லா வருவடா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க நெகட்டிவாக சொல்லுவாங்க, நீ உருப்படவே மாட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க மட்டும்தான் நெகட்டிவ் மாதிரியே நமக்கு பாசிட்டிவாக மட்டும் சொல்லுவாங்க, எப்படின்னா நீ அதை அதை செஞ்சு பாரு, செஞ்சு ஜெயிச்சிருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேர்ந்த ஒரே ஒருத்தன் தான் என் லைஃப்பில் வந்த ஒரே ஒரு ஒரே ஒரு ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டு பிரதர் எல்லாமே வந்தான். நான் எப்படின்னா ரொம்ப க்ளோஸும் கிடையாது, யாருமே கிடையாது, கொஞ்ச நாள் தான் பழக்கம். இருந்தாலுமே நான் என்ன டிசிஷன் எடுத்தாலுமே அவன்கிட்ட நான் கண்டிப்பாக கேட்பேன். கேட்பேன்னா இது பண்ணணும் முன்னாடி இது பண்ணவா அப்படி கேட்பேன். இதுக்கு முன்னாடி சேனல் இருக்குதா, நான் சேனல் க்ளோஸ் பண்ணிட்டே போகலாம், எனக்கு மைண்டே சரியில்லை, வியூஸே போக மாட்டேன், இந்த 50 வியூஸ் 20 வியூஸ் போகுது, இதை வச்சு என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது, இதை வச்சு லைஃப்பில் நான் எப்படி செட்டில் ஆகுது அப்படி யோசிச்சேன். அந்த டைமில் அவன் தான் சொன்னான், நீ 1000 சப்ஸ்கிரைப் எடுத்து காட்டு, காட்டிட்டு என்கிட்ட பேசுறது எடுத்துட்டு பார்ப்போம், அதுக்கப்புறமா நீ ஒரு பேசி என்கிட்ட அப்படின்னு சொன்னான். சரி இவன் என்னடா இப்படி சொல்கிறான், இவன்லாம் ஒரு ஆளாக நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். இல்லை வந்தேன் 1000 சப்ஸ்கிரைப் வந்தேன், மானிட்டேஷன் ஆச்சு, மானிட்டேஷன் அவன் ஃபஸ்ட் டைம் நான் யோசித்தேன், அவன் இதை சொன்னால தான் நான் இதை பண்ண முடிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு ஆள் மோட்டிவேஷன் பண்ணியிருக்கணும். சரி ஓகே, நான் அவனுக்கு சொன்னேன் ரொம்ப ஹாப்பி ஹாப்பி ஆகிட்டான். என்னடா அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான், இருப்பையும் நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட மெசேஜ் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தான் பார்த்துட்டு சொன்னா ஃபுட் நல்லா இருக்கா, நீ ஒரு நியூ ஃபுட் ரிவர் மாதிரியே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபுட் ரிவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோ பார்த்தான், செகண்ட் வீடியோ பார்த்துட்டு நான் அவங்க தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க மிஸ்டேக் பண்ணான். பண்ணிட்டு இன்னொரு நாய்ஸ் கேட்குடா, மைக்கு சரியில்லை அந்த மாதிரி சொன்னான். சரி ஓகே மைக் வாங்கினேன் அப்படி சொன்னான். அவன் கிட்ட தான் கேட்டேன், நீ என்ன மைக் நல்லா இருக்கும்னு நான் ப்ரிஃபர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரொம்பவே தேங்க்யூ ஜப்ரி, இவ்வளோ நாள் இது பண்ணது ரொம்பவே தேங்க்ஸ். அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு ஆளுங்க வேணா அனீஸ், ஏன் ஒரு எனக்கு அவன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியும் தெரியும், என் கூடவே தான் இருக்கான், என் கஷ்டத்துலையும் என் நான் சந்தோஷமாக இருக்கிறனால அவன்கிட்ட மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன், யாருக்கிட்ட ஷேர் பண்ணதில்லை. எவ்வளோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே எனக்கு அவ்வளோ பெருசாக பட்டதில்லை, எனக்கு அண்ணன் கிடையாதுன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் என்ன அண்ணான்னு கூடுவாங்க, ஜெய்கானு எனக்கு அது எல்லாருமே அண்ணன் கூடுறாங்க, நான் ஒரு ஆள் அண்ணான்னு கூட எனக்கு யாருமே இல்லை, நான் யாராவது இருந்தாலுமே சும்மா ஃப்ரெண்டாக தான் படுவேன். எனக்கு அண்ணானு தெரிஞ்ச அனீஸ் அண்ணன் மட்டும்தான், எனவே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னை எப்போயுமே மோட்டிவேட் பண்ணுறேன், நான் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் அவங்ககிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். அவன் இப்போ நான் கஷ்டத்தில் எப்படி இருக்கணும், நான் இதோட பெரிய ரொம்ப லெவலுக்கு போனாலும் அனிஸ் தான் எனக்கு போடுறேன். அனிஸ் அண்ணன் கூட நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன், அனிஸ் கூட பண்ணுறேன், ஜெப்ரி கூட பண்ணுறேன், ஜோபின் கூட கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த வீடியோ உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கும், சீக்கிரமாக வரும் அந்த வீடியோ. ஃபுட் எப்படி நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி தம்பியோட சப்போர்ட்டும் நல்லா இருந்துச்சு, தம்பியோட நேம் அந்த ஆசிக், ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தம்பியை பார்த்ததில். என்னென்ன வேணும்னு சொல்லி அண்ணனுக்கு அண்ணா என்ன வேணாம் என்ன வேணாம்னு கேட்டு கேட்டு உணர்ந்துட்டே இருந்தான் பாஸ்டர். இந்த படி என்ன ஒரு ஒரு தடவை கூட இடம் முடியல, ஆனால் அவர் 10-15 தடவை ஏறி இப்போ எப்படி தான் இருக்கான்னு தெரியல. ரொம்பவே தேங்க்ஸ்டா. நம்ம இப்போ யார் கூட இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாப்பாடு வாங்கிட்டுருந்தான் தான். சரி அவங்கக்கிட்டே கேட்போம் இது எப்படி ஐடியா வந்துச்சு எப்படி எல்லாமே, நம்ம அவங்கக்கிட்டே கேட்டலாம். ஓகே ஹாய் ஹாய் பிரதர், சொல்லுங்கள் உங்க நீங்கள் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு இந்த சாப்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்து ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஆகணும், அது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ், அது பேசிக்கலி கப்பா எல்எஃப்சி, அப்படி அது ரெண்டும் வந்து கம்ப்ளீட் ஃப்ரான்ச்சைசி தான். அதே போல் அடுத்த மாடல் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங், நியூ இது எல்லாமே எங்களோட ஓன் மெனு, ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் நிறைய ஃப்ரீக்வெண்ட் கஸ்டமர் வராங்க, ஜஸ்ட் ஒரு இப்போ தான் ஒரு வார்மிங் ஆகுது. ஆமாம் வந்து சாப்பிட்றாடி பார்த்தேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்கரேஷன் முன்னாடி பார்த்தா துபாயில் இருக்கிற போல் அந்த பெருசாக அந்த மெத்தை போல் போட்டிருக்கீங்க, வெளியே பார்த்தா மூஞ்சி இந்த மாதிரி இருக்குது, இந்த ஐடியாலாம் எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக இது ஐடியா என்னோட ஓன் ஐடியா, ஒரு ஐடியா மட்டும் கிடையாது. ஓகே, நாங்கள் ஒரு 4 பேர் உண்டு, 4 பேர் எங்கள் எல்லாரோட ஒரு கம்பைன்ட் ஐடியா தான் இது. இதில் அந்த மந்திங்கிறது வந்து மந்தி செட்டப்புக்கு வேண்டிதான், அந்த கீழே அந்த அரபிக் ஸ்டைலில் சீட்டிங், இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும், அது இல்லாமல் இந்த ஓப்பன் ஏரியா மக்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்களாக தான் ஓனாக அந்த மூங்கிலாம் இது பண்ணி டேபிள் எல்லாம் எங்களோட ஓன் டிசைன் எல்லாம் பண்ணி பண்ணுறோம். நல்லா இருக்குது, ஃபுட் எல்லாமே நல்லா இருக்குது, குவான்டிட்டி எப்படி இருக்குங்க, நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறீங்க. இதே போல் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது, இப்போ கொடுக்குற போலேயே நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு ரன் பண்ணாலுமே அப்போ இதே மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி எங்களோட
தேங்க்ஸ். ஏன்னா நம்ம இதே போல் தேசிகப்பா ஒரு வீடியோலாம் இருக்காது, நீங்கள் பார்க்கும்போதும் நம்ம பண்ண ஒரே ஒரு ப்ராமிஸ் என்னென்னா குவான்டிட்டியும் குவாலிட்டியும் வந்து ஒரு காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். நம்ம அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஷாப் ரொம்ப உள்ளே இருந்தாலும் ஃப்ரீக்வெண்ட் கஸ்டமர் நிறைய கஸ்டமர் ஆட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதனால அதே பாலிசி தான், அதுதான் நம்மளோட மெயின் கீ பாயிண்ட். கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம கஸ்டமர் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்குள்ள காரணம் அதுதான். மிஷா அல்லா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அதில் ஒரு சேஞ்சஸ் ஆக மாட்டோம். நம்ம இதில் வந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக பிஸ்னஸ்ங்கிறது வந்து ப்ராஃபிட் ஓரியண்டட் தான். ஓவர் கீ பாயிண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது கண்டிப்பாக எங்களை சக்ஸஸ் கொண்டு போகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் இப்போ இப்போ இப்படி நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய இதே போல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்ககிட்ட சாப்பிடுவாங்க. இப்போ வந்து சொல்லுவாங்க இப்படி ஃபுட்டி ஜாக் சேனல்லேருந்து வந்திருக்கும் அப்படி சொல்லுவாங்க. எங்கள் எனக்கு எப்படி பண்ணுறீங்களோ அதே போல் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நான் இப்போது கவுண்டரில் வந்து சொல்லுவாங்க என்னோட ரிலேட்டிவ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, யாராவது தெரியாதவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் நான் கிச்சனில் வந்து என்னோட மெனு இது மட்டும்தான் அடிச்சு கொடுப்பேன். நான் உள்ளே வந்து அவனுக்கு ஸ்பெஷலாக பண்ணு அது பண்ணு இது பண்ணு சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக அந்த நீங்கள் உங்களுக்கு பண்ண அதே குவாலிட்டி குவான்டிட்டி வந்து கண்டிப்பாக எல்லா உங்கள் சப்ஸ்கிரைபும் கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு நீங்கள் தந்த சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக இருக்கும் கண்டிப்பாக. பிரதர் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஒரு இன்ட்ரூஸ் பண்ணாங்க, இப்படி இங்கே ஒரு இதுக்கு ஷாப்பு போய் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் ஃபுட்டு அப்படின்னு. நான் அப்போவுமே யோசித்தேன் நம்ம இப்படி சாப்பிடணுமா அப்படின்னு. அப்போ சரி ஓகே நம்பர் கான்டாக்ட் நம்பர் கூட அப்படி கேட்டேன். சரி காண்டாக்ட் பண்ணப்போ பிரதர் இப்படி ஒரு ஃபுட் ட்ரை பண்ணுறது அப்படியா? நான் இதுவரை இப்போ நான் போய் பண்ணியிருக்கேன், நம்ம ரெண்டு மூணு பண்ணியிருக்கோம் அந்த டைமில் நம்ம இப்படி ஒன்றும் வெல்கம் பண்ணதில்லை. ஆ கண்டிப்பாக வாங்க பண்ணிடலாம் டைம் எல்லாம் ஒதுக்குந்தாங்க ஒரு ஓகே 3:00 பண்ணலாம் நீங்கள் வாங்க கண்டிப்பாக வாங்க அப்படின்னு பண்ணி சொன்னாங்க. நான் கேட்டேன் பிரதர் இப்படி க்ரௌடெலாம் இருக்குமா அப்படின்னு. அது பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு செட்டப் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போலவே ஃபுட் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய ஐட்டம் வச்சிருக்கீங்க அப்படிதானே நீங்கள் மெனு? நிறைய மெனு இருக்குது, சைனீஸ் ஐட்டம் அரபிக்கிட்ட அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வாங்க, வந்தோன்னா ஒன்றே ஒன்று டேஸ்ட் பண்ணி வாங்க. கண்டிப்பாக மந்தி டேஸ்ட் பண்ணி வாங்க, அது என்னோட சொந்தமாக நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றே ஒன்று தான் தர முடியும். பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ. அதே போல் நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதை வந்து நிறைய பேர்ட்ட நீங்கள் கொண்டு சேர்க்குறீங்க. அதே மாதிரி என் சைட்லேயும் என்னோடய பார்ட்னர் சைட்லேயும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நம்ம அதே போல் நிறைய பிஸ்னஸ் பைப்லைனில் இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் உங்களோட சப்போர்ட் வேணும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம ஒரு டுகெதராக அப்படி போயிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம ஒரு நியூ யூடியூபராக இருந்தாலுமே அவங்க சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களோட ஒரு ஃபஸ்ட் ஒரு நம்ம கங்க்ராட்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 2-3 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம், ஜஸ்ட் ஒரு 1.69K தான் வந்திருக்கோம் சப்ஸ்கிரைப். அப்படி இருந்தவருமே நம்ம ஓகே சொல்லியிருக்காங்க, அதுக்கே ஒரு தேங்க்ஸ் தேங்க்ஸ் பிரதர். இல்லை அதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு யூடியூபரை ஒரு அது நம்ம பார்க்குறதே இல்லை. என்னோட ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்து உங்களை ப்ரிஃபர் பண்ணுறாப்புல. அது இல்லாமல் நீங்களும் வந்து என்ன போல் வந்து ஒரு என்டர்பிரனர், நீங்களும் மேலே வரணும் ட்ரை பண்ணுறீங்க. நான் எனக்கு ஒரு ஆள் கை கொடுத்த போல் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்ஷால்லா இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை எழுதி ஆலில் போடுங்க. மேலும் நிறைய வீடியோ உங்களுக்காக வரும். அவர் சொன்ன போல் இப்போ இருக்கிற போலேயே நாங்கள் மேலும் மேலும் அவர் கூட அப்படியே கண்டினியூவாக நாங்கள் போயிட்டே இருப்போம். மேலும் மேலும் பர வீடியோ வரும், நிறைய அவங்கக்கிட்ட நிறைய ஃபுட்டு வந்தாலுமே வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த பார்ட் 1, பார்ட் 2 அப்படி போட்டு 12 வரும் அப்படியே போயிட்டே இருக்கும். பார்ட்டு நிறைய ஃபுட் ரிவ்யூவும் இங்கே பண்ண போகிறோம். ரொம்ப தேங்க்ஸ்.